ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸாக ஜோதிட ஞானி நெல்லைவசந்தன் ஐயா ஜோதிடத்தின் மூலமாக பண்ண அதிசயங்களையும் அற்புதங்களையும் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறேன். பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்த ஒரு ஐயா கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஐயா நான் வந்து ரொம்ப காலமாக நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருந்தேன். இப்போது கடந்த சில வருடமாக எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இறங்கு முகமாக இருக்குது. இறங்கு முகமாக இருந்தது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அதனால் நிறைய இழப்பாகி போச்சு. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நான் வந்து நடுத்தருவுக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார். அப்போ இவர் சொன்னார், உங்கள் ஜாதகம் ஷேர் மார்க்கெட் மற்றும் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான ஜாதகம் தான், ஆனால் தற்சமயத்துக்கு அது பண்ணுறதுக்கு வழி இல்லை, நீங்கள் ஒதுங்கி இருங்க, பேசாமல் ஒரு 6 மாதம் அமைதியாக இருங்க, 6 மாதம் கழித்து நான் சொல்கிற வழியை செய்யுங்க அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு ஏதாவது பண்ணுங்க, நான் விட்டுட்டு வர முடியாது, நான் அதில் மாட்டிக்கிட்டேன், என் பணம் அதில் நிறையா இருக்குது, இன்னும் அந்த பணம் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு, ஏதாவது அதிலேருந்து மீட்டு வெளியே வர்றதுக்கு, நான் இழந்த பணத்தை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். இவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஒரு 6 மாதம் பொறுங்க நான் வழி சொல்கிறேன்னு அவர் கேட்கவே இல்லை. இவரும் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு. பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். எப்போலேருந்து உங்களுக்கு நஷ்டமாச்சு அப்படின்னு கேட்டார். கரெக்டாக 3 வருஷம் ஆச்சியா அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் கேட்டார், 3 வருஷம் முன்னாடி ஏதாவது ஒரு நாய் மேலே உங்கள் காரை வச்சு ஏற்றுட்டிங்களான்னு கேட்டார். அதாவது நாயோட ஆக்சிடெண்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் நாங்கள் டூர் போனோம், டூர் போகும்போது ஒரு நாய் குறுக்க ஓடி வந்துடுச்சு, நாங்கள் ஒழுங்காக தான் போனோம், சைடில் ஓடி வந்த நாய் திடீர்னு பக்கத்தில் வந்து உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அது நாய் என்னாச்சுன்னு கேட்டார். நாய் இறந்துருச்சா என்னான்னு தெரியல சார், ஆனால் இறந்துருக்கும், துடிச்சிக்கிட்டு இருந்தது, நான் கண்ணாடியில் தான் பார்த்தேன், பின்னாடி துடிச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா. அதுலேருந்து உனக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். உன்னை இவர் யோசித்து பார்த்தாரு, யோசிச்சுட்டு மெதுவாக தலையாட்டினார். அப்படி தான் நினைக்கிறேன் சார். ஆ கரெக்டு சார், அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது, ஜூன் மாதம் இந்த பிரச்சனை ஆச்சு, ஜூலை மாதம் இதாச்சு, அக்டோபரில் இதாச்சுன்னு அவர் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவர் நட்டமடைய ஆரம்பித்ததுக்கும் அந்த நாய்க்கும் என்ன தொடர்பு, இது ஒரு கேள்விக்குறி. அப்புறம் ஐயா என்ன சொல்லிட்டாரு, சரி இது சரியாக நான் சொல்லிட்டேனா அப்படின்னாரு. ஆமாம் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க, சரி நீங்கள் போயிட்டு 6 மாதம் கழித்து வாங்க, நான் வழி சொல்கிறேன். சார் நான் இழந்த பணம் மட்டும் 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே போகும் சார் அப்படின்னா, மீட்டுக்கலாம் போங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். இவரும் கிளம்பி போயிட்டார். போயிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து திரும்ப வந்தார். வந்து, ஐயா இது போல் நீங்கள் அப்போயே எனக்கு வழி சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஏதா கொஞ்சம் காப்பாற்றிருப்பேன், பல கோடி என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்ததும் இப்போ வந்து கொஞ்சம் லட்சங்கள் இருக்குது சார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஐயா என்ன சொன்னாருன்னா, சரி ஷேர் மார்க்கெட் தெரியுமா, ஆமாம் அதில் தானே போட்டிங்க, ஆமாம் அதில் காசு போச்சு இல்லை, ஆமாங்க. கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குது தெரியுமான்னு கேட்டார். ஆமாம் இருக்குது, கிரிப்டோ கரன்சி வாங்குங்க அப்படின்னாரு. சார் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நான் கேள்விப்பட்டேனே சார், நானும் அதெல்லாம் ஸ்டடி பண்ணேன், கொஞ்சம் ரிஸ்காக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், கிரிப்டோ கரன்சி இப்போ வாங்குங்க. அவர் ஏதோ ஒரு நினப்பில் சரி நான் பண்ணுறேன்ட்டு போயிட்டார். போயிட்டு கிரிப்டோ கரன்சி அந்த நேரத்தில் விலை ரொம்ப இறங்கியிருந்த நேரமாக இவர் என்ன பண்ணிட்டார், ஐயாவை வந்து மொட்டையாக நம்பிட்டார், நம்பி மொத்த காசையும் வலித்து கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சுட்டார். இவர் வாங்கி வச்சு சரியாக ஒரு 6-7-8 மாதத்தில் அந்த கிரிப்டோ கரன்சியோட விலை எங்கேயோ ராக்கெட் உயரத்துக்கு போயிடுச்சு. அதாவது இவர் வாங்கின சொற்ப லட்சம்தான், ஆனால் ஒரு 7-8 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் வருமானம் வர்ற அளவுக்கு இவர் ஜெட் வேகத்தில் மேலே போயிடுச்சு. அவர் அங்கே உடனே விற்றுட்டார். அதை விற்றுட்டு இது போகிறோம் நமக்கு, என் லைஃபுக்கு இது போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐயா கிட்டே வந்தார். வந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கிரிப்டோ கரன்சின்னா என்னன்னு புரியாமல் இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்னோன்னா நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். வாங்கினா நான் வாங்கும்போது ஒரு கிரிப்டோ கரன்சியோட விலை 3 லட்சம் ரூபா இருந்தது. நான் வாங்கினேன், வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா அது 40 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. நான் உடனே எல்லாத்தையும் விற்றுட்டேன், என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஏற்கனவே விட்ட காசும் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் எல்லாத்தையும் விற்றுட்டேன், நான் இனிமேல் எந்த தொழிலும் செய்ய போகிறதில்ல, நான் இதுலேயே நான் உட்காந்துக்க போகிறேன், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார். அப்போ ஐயா என்ன சொன்னார்னா, உன் உதவிக்காக நான் இதை செய்யலை, உன் ஜாதகத்தில் இந்த நேரத்தில் தான் உனக்கு வளர்ச்சின்னு இருந்தது, அதை பார்த்து தான் நான் சொன்னேன், அதனால்
நீ இனிமேவாது இந்த பணத்தை வச்சுக்கிட்டு புத்தியாக பொழைச்சிக்கோ, இந்த பழைய விஷயங்களுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அவருக்கு சுழி சும்மா இருக்குமா? அவர் தயங்கி தயங்கி ஒன்று கேட்டார், நான் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எதுவுமே செய்ய போகிறது இல்லையா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. ஆனால் இந்த பணத்தை வச்சு நான் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது தொழில் செய்யணும்ல அப்படின்னு கேட்டார். சரின்னாரு. ஐயா நான் சினிமா எடுக்கலாமான்னு கேட்டார். அப்போ சொன்னார், கிரிப்டோ கரன்சி கை கொடுத்தது சினிமாவில் மொத்தமாக வாரிட்டு போடும், அதனால் இதோடு ஒழுங்காக இருக்கிறதுனா இரு, இன்னொரு சினிமா எடுத்துகிட்டு பணத்தை விட்டுட்டு இங்கே வர்றதுனா வாசப்படி மிதிக்காதன்னு சொன்னார். சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னார், ஆனால் அதோடைய வீரியம் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிக்கிச்சு, எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. இவர் இதுக்கு மேலே கோபம் வந்துடும் இருக்குன்றது நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவர் அதோட கிளம்பி போயிட்டாங்க. இதுபோல் பெரிய பெரிய விஷயங்களை கூட சின்னதாக டீல் பண்ணுறதும், சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெரிய அளவில் டீல் பண்ணுறதும் நெல்லைவசந்தன் ஐயாவுக்கு வந்து கைவந்த கலை. சின்ன விஷயத்துக்கு பெருசாக சொல்கிறதுனா என்னென்னா, சாதாரண விஷயமாக இருக்கும் ஆனால் அவங்க அதை செய்ய பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் பெரிய ஒரு பரிகாரமாக சொல்வார். அப்போ இல்லை இல்லை எனக்கு அதை விட இது தாங்க ஈஸியாக இருக்கும்பாங்க. அப்போ சின்ன பரிகாரத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவார். அதுதான் நெல்லைவசந்தன் ஐயாவுடைய ஸ்டைல். இன்னும் பல பல அதிசயமான சம்பவங்கள் அவர்கிட்ட நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றா நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.